You're my darling, you're my darling, darling, baby. You're my darling, you're my darling, you're my darling, darling, baby. You're my darling, you're my darling, you're my darling, darling, baby. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி எப்படி நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் வீடியோ வந்து நம்ம வந்து கேப்கட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எப்படி வீடியோ மேக் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் சிம்லி கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் மொபைல் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஃபுல் சாங் நீங்கள் வீடியோ வந்து பார்க்கணும்னா, நான் இன்ஸ்டாகிராம்லையும் டெலிகிராம் சேனலையும் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம வந்து கேப்கட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ண முடியும். நம்ம வந்து விபிஎன் வந்து கனெக்ட் பண்ணணும். நான் யூஸ் பண்ணுற விபிஎன் பார்த்தீங்கன்னா தர்போ விபிஎன் தான். இந்த விபிஎன் நீங்கள் யூஸ் பண்ணணும் இல்லை, நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சர்ச் பண்ணுங்கள், அதாவது விபிஎன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். நிறைய அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அதை சூஸ் பண்ணி ஒன்று டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து விபிஎன் கனெக்ட் பண்ணிக்கிறேன், ஓப்பன் பண்ணிக்கிறேன் விபிஎன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ண பிறகு டாப் டூ கனெக்ட் பண்ணுது, நான் கனெக்ட் கொடுத்துக்கிறேன். கொடுத்த பிறகு பேக் வந்துக்கிறேன். பேக் வந்த பிறகு நான் கேப்கட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ண பிறகு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தோம்னா இந்த நியூ ப்ராஜெக்ட்டுக்கு போங்க ப்ளஸ், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க. ஓகே, ஒரு 25 ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ண பிறகு இந்த கீழே ஆட் இருக்கும், அதை கொடுத்துங்க. கொடுத்த பிறகு நம்ம வந்து மொபைல் ஃபுல் ஸ்க்ரீன் ரேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோம். அப்படி பார்த்தோம்னா அப்படி கீழே வாங்க, இந்த ஃபார்மெட்டுக்கு போங்க, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த 5.5 போடுங்க, மொபைல் ஃபுல் ஸ்க்ரீன் ரேஷியம், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணுறதுக்கு இமேஜ் டச் பண்ணி அப்படி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாதிரி ஆட் பண்ண எல்லாம் வச்சுக்கோங்க. இதுமாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க, டச் பண்ணி இமேஜை அப்படி ஜூம் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க, அப்படி டச் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாதிரி எல்லாம் வச்சுக்கோங்க, இந்தமாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் ஃபுல்லாக போய் எல்லாத்தையும் கொடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே லாஸ்ட்டு வந்து கேப்கட் லோகோ இருக்கும், அதை கிளிக் பண்ணி டிலீட் பண்ணிடுங்க. ஓகே சூப்பர், பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இந்த ஆர்வம் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் பண்ணி நம்ம சாங் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இப்போ இந்த ஆடியோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த கீழே ஃபஸ்ட்டு சவுண்ட் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. இந்த ரைட் சைட் பாருங்கள், ஃப்ரம் டிவிஷன் அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண பிறகு உங்கள் மொபைலில் ஃபோட்டோவில் சாங்கும் ஷோ ஆகும். இதில் ஒரு சாங் வந்து ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ நான் ஒரு சாங் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே சாங் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ண ஸ்டாம் பாருங்க, கொஞ்சம் லைட்டாக ஜூம் வச்சுங்க. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் டைம் போகிறீங்க, அது ஃபஸ்ட் இமேஜும் செகண்ட் இமேஜும் ஒரு 4 செகண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. அதாவது ஃபஸ்ட் இமேஜ் 4 செகண்டு, அது செகண்ட் இமேஜ், அதாவது செகண்ட் இமேஜ் ஒரு 4 செகண்டு வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐடி மொத்தம்னா இமேஜை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இது லைட்டாக ட்ராக் பண்ணுங்கள், ஒரு 4 செகண்ட் வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வச்சுட்டு நெக்ஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிங்க, அதே 4 செகண்ட் வச்சுங்க. டோட்டலாக 8 செகண்ட் வச்சுங்க ஃபஸ்ட்டு, ரெண்டு இமேஜ் மட்டும், அது ஃபஸ்ட் 4 செகண்டு, நெக்ஸ்ட் இமேஜ் 4 செகண்டு வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஓகே 8 செகண்ட் வச்சுங்க. சூப்பர், அடுத்த நெக்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம வந்து அடுத்தது இமேஜுக்கு வந்து பீட் மேக் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இனி வைப்போம், அந்த சாங்கை கிளிக் பண்ணிங்க. சாங் கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிட்டு அந்த கீழே பாருங்கள் மேட்ச் கட்டணும் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண பிறகு நம்ம வந்து பீட் மேக் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இனி வைப்போம், கொஞ்சம் லைட்டாக பேக் எழுத்துங்க. இதுக்கு பீட் மார்க் கொடுத்துங்க, இந்த வேவ் கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குன்னா ஒவ்வொரு பீட் மார்க் கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இது வந்து வேவ் கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குன்னா வந்து ஒவ்வொரு பீட் மார்க் கொடுத்து ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பீட் மார்க் ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு பீட் மார்க்கு, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் புரியும் உங்களுக்கு. இந்த வேவ் கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குன்னா வந்து ஒவ்வொரு பீட் மார்க் கொடுத்து நம்ம வந்து ஆட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கொடுத்துக்கிறேன் ஃபுல்லாக வந்து, நான் வந்து ஒவ்வொரு பீட் மார்க் கொடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர், இந்த மாதிரி பொறுமையாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக எடிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பொறுமையாக பீட் மேக் கொடுத்து ஆட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, இப்போ நான் டிக் கொடுத்து பேக் வந்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இமேஜை கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிட்டு அது இமேஜ் டச் பண்ணி அப்படி ரைட் சைடில் கொஞ்சம் வச்சுங்க ஃபஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வச்ச பிறகு இந்த கீ ஃப்ரேம் கொடுங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுங்க, டச் பண்ணி இமேஜை லைட் அப்படி லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுங்க. சூப்பர், அப்படியே பேக் வந்துட்டு அது நாலு சைங்கில் வச்சு ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துங்க. இமேஜ் கிளிக் பண்ணி அந்த கீ ஃப்ரேம் கொடுத்துங்க. கொடுத்துட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்லோவாக கொண்டு வந்துருங்க. சூப்பர், ஸோ நெக்ஸ்ட் அப்படி தான் சைன் இமேஜை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இமேஜை லைட்டாக கொஞ்சம் சைடில் வச்சுங்க, அதாவது லெஃப்ட் சைடில் கொஞ்சம் மறைக்கிற மாதிரி வச்சுங்க. கொஞ்சம் போதும், ஓகே இந்தளவுக்கு போதும். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துங்க, டச் பண்ணிங்க. டச் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு அப்படியே ஸ்லோவாக கொண்டு வந்துருங்க. சூப்பர், அப்படியே பேக் வாங்க. அடுத்து எட்டு சைங்கில் வச்சுட்டு அது இமேஜை கிளிக் பண்ணிட்டு அந்த கீ ஃப்ரேம் கொடுத்துங்க. கொடுத்துட்டு அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு வந்துங்க. சூப்பர், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ரெண்டு இமேஜை மட்டும் இந்தமாரி ஃபோட்டோ மூவ் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டைம் போகிறீங்க, அடுத்து நம்ம பீட் மேக் கொடுத்தோம் பார்த்தீங்களா, இதுக்கு வந்து ஒவ்வொரு இமேஜும் நம்ம வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஒவ்வொரு பீட் மேக் கொடுக்கோம், எப்படி பார்த்துக்கோம். ஃபஸ்ட்டு பீட் மேக் வச்சுங்க, அந்த மார்க் வச்சுங்க. வச்சுட்டு இமேஜை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த கீழே பாருங்கள் ஸ்ப்ளிட்டுங்க பாருங்கள், கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண பிறகு அந்த எக்ஸ்ட்ரா உள்ள இமேஜ் வந்து டிலீட் பண்ணிடுங்க. இமேஜை கிளிக் பண்ணிட்டு ரைட் கொடுத்துங்க. அடுத்த பீட் வச்சுங்க, வச்சுட்டு இமேஜை கிளிக் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் கொடுத்துங்க. கொடுத்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா உள்ள டிலீட் பண்ணிடலாம். அது இமேஜை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு டெலிட் கொடுங்க. இதுவுமே ஒவ்வொரு பீட்டு மார்க் வச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா உள்ள இமேஜை டெலிட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெல் ஸ்ப்ளிட் கொடுங்க. கொடுத்துட்டு இமேஜை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள டெலிட் கொடுங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒவ்வொரு பீட் மார்க்கும் இந்தமாதிரி ஒவ்வொரு இமேஜ் வச்சுட்டு மார்க் பண்ண அளவுக்கு வச்சுட்டு இமேஜை கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்ப்ளிட் கொடுத்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா உள்ள இமேஜ் கிரியேட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு இமேஜும் ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நான் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் கொடுத்து எக்ஸ்ட்ரோ டெலிட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு இமேஜுக்கும் இந்தமாதிரி ஒவ்வொரு பீட்டுக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு இமேஜ் வந்து இதுமாரி அழகாக ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் பேக் வந்துக்கிறேன். ஓகே, பேக் வந்துட்டு போகிறீங்க. அந்த ஃபஸ்ட் இமேஜும் செகண்ட் இமேஜ் விட்டுட்டு அடுத்த இமேஜ் வாங்க, மூணாவது இமேஜுக்கு. அந்த மூணாவது இமேஜ் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படி கீழே வாங்க, இந்த அனிமேஷனுக்கும் அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண பிறகு இந்த இன் அவுட் காம்பவுண்ட் இருக்கும், இந்த ஃபஸ்ட் இன் கொடுத்துங்க. கொடுத்த பிறகு இதில் என்ன வெயிட் பார்க்க போகிறோம்னா அப்படி லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அப்படியே லைட்டாக வந்தோம்னா அப்படி லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. இந்த வேல் அப்படிங்க பாருங்க, இந்த வெயிட் கொடுத்துங்க ஃபஸ்ட்டுக்கு. சூப்பர், அடுத்து நெக்ஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணிங்க. அதாவது ஸ்விங் பக்கத்தில் இருக்கப்போங்க, இந்த வெயிட் கொடுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது இமேஜ் செகண்ட் இமேஜ் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண பிறகு இதில் என்ன வெயிட் கொடுக்குறோம்னா அப்படி லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட்டு வாங்க, ஜூம் ஒன்று கொடுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொடுத்து ஃபுல்ஃபில்லாக இந்த டூரிசன் எக்ஸ்ட்ரா பண்ணிங்க. சூப்பர், எக்ஸ்ட்ரா பண்ணிங்க. இமேஜை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண பிறகு இதிலே தான் இந்த வேல் அது கொடுத்த முதலாம் அந்த ஃபஸ்ட்டுக்கு அந்த வெயிட் கொடுத்துங்க. சூப்பர், அடுத்து நெக்ஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிங்க. ஜூம் ஒன்று கொடுத்துங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது ஆட் பண்ண எல்லாம் வச்சுக்கும். இந்தமாரி ஃபஸ்ட்டு செகண்ட் அந்தமாதிரி அந்த வேல் அடுத்தது கொடுத்தோம்னா ஜூம் ஒன் இந்தமாதிரி மாற்றி மாதிரி கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதுமாதிரி நெக்ஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணிங்க. இந்தமாதிரி மாற்றி மாதிரி கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டூரிஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க, அது ஃபுல்லாக வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த இமேஜை கிளிக் பண்ணி ஜூம் ஒன் கொடுத்துங்க. கொடுத்துட்டு அந்த டூரிஷன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க, ஃபுல்லாக வச்சு கொடுத்துங்க. சூப்பர், அதுமாதிரி நெக்ஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த வேல் அந்த எஃபெக்ட் கொடுத்துங்க. சூப்பர், இந்தமாதிரி ஆட் பண்ணலாம் வச்சுக்கோ. இந்த மாதிரி கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும், ஸோ அதனால் வந்து நான் குயிக்காக முடிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு இமேஜுக்கும் இந்தமாதிரி ஒவ்வொரு ஃபைட் மாற்றி மாதிரி கொடுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிக் கொடுத்துக்கிறேன். டிக் கொடுத்து ஆர்வமாக கிளிக் பண்ணிங்க. ஓகே, பேக் வந்துங்க.
ஓகே ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம வந்து ஃபஸ்ட் இமேஜுக்கும் செகண்ட் இமேஜுக்கும் ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். இனி வைப்போம் இந்த கீழே வாங்க இந்த எஃபெக்ட் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் என்ன எஃபெக்ட் கொடுக்க போனால் இந்த ட்ரெண்டிங் பேசிங் இருக்கும் அப்படி லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த பார்ட்டின்னு இருக்க பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிட்டு இதில் என்ன எஃபெக்ட் கொடுக்க போனால் அப்படி கீழே வாங்க. ஓகே இந்த பிளாக் ஃப்ளாஷ் கொடுத்துங்க இந்த எஃபெக்ட் கொடுத்துங்க. ஃபஸ்ட்டு கொடுத்து டிக் கொடுத்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க டிசைனுக்கு அந்த ரெண்டு இமேஜ் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் பேக் வந்துங்க. பேக் வந்த பிறகு அவரவங்க கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த ஆட் எஃபெக்ட் போய்க்கிங்க. போயிட்டு அதே எஃபெக்ட் தான் அந்த பார்ட்டி கொடுத்துட்டு அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அப்படி கீழே வாங்க. இந்த பீட்டுங்க பாருங்க இந்த எஃபெக்ட் கொடுத்துங்க. கொடுத்து டிக் கொடுத்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க அதே டிசைனுக்கு. ஓகே சூப்பர் ஆரம்பம் கொடுத்து பேக் வந்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வீடியோ எடிட் பண்ணிச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. நெக்ஸ்ட் டைம் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சூப்பர். ஓகே எப்படி சேவ் பண்ண பார்த்தோம்னா இந்த ரைட் சைடு ஆரம்பம் அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண பிறகு இந்த ரெசல்யூஷன் ஃபுல் ஹெச்டி வச்சுங்க. வச்சுட்டு ஃப்ரேம் ரேட் பார்த்தோம்னா 30:60 வச்சுங்க. வச்சுட்டு இந்த கீழே எக்ஸ்போர்ட் இருக்கும் எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்த பிறகு அதை ஆட்டோமேட்டிக்காக உங்களை சேவ் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே தேங்க்யூ பை பை.